ஹாய் க்யூட்டீஸ். பொதுவாக நம்மள எல்லாருக்குமே பொண்ணாக இருந்தாலும் சரி பையனாக இருந்தாலும் சரி நம்மளோட முகம் வந்து ஒரு புது பொலிவோடு இருக்கணும், மாசு மறு இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிற ஆசை நம்மள எல்லாருக்குமே இருக்குது. ஆனால் அதுக்காக நம்ம மார்க்கெட்டில் விற்கக்கூடிய க்ரீம்ஸை ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருந்தாலும் பரவாயில்ல, நிறைய சைட் எஃபெக்ட்ஸோடு வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட யோசிக்காமல் நம்மள சில பேர் வந்து வாங்கி யூஸ் பண்ணுவோம். அதனால் அந்த மாதிரியான கெமிக்கல் க்ரீம்ஸ்லேருந்து வரக்கூடிய சைட் எஃபெக்ட்ஸ் எல்லாம் போக்குறதுக்காக அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நமக்கு வேணாமே, நம்ம கொஞ்சம் நேச்சுரலாக போயிடலாமே அப்படிங்கிறதுக்காக இப்போ வீட்டிலையே ரொம்ப சிம்பிளாக நம்ம ஒரு ஃபேஸ் பேக் ரெடி பண்ண போகிறோம். அண்ட் இந்த ஃபேஸ் பேக்கில் நான் யூஸ் பண்ணியிருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நம்ம டே டு டே லைஃப்பில் டெய்லி ஒன்று நம்ம வீட்டில் இருக்கும், அப்படி இல்லைன்னா வந்து நம்ம கடைகளில் ரொம்ப ஈஸியாக வாங்கக்கூடிய சில பொருட்கள் தான். இதை மட்டும் வச்சு நம்ம ஒரு ஃபேஸ் பேக் ரெடி பண்ணிவிட்டு அதை ரெகுலராக யூஸ் பண்ணுறது மூலமாக ரொம்ப பளிச்சுன்னு நம்மளோட முகம் மாசு மறு இல்லாமல் மாறப்போகுது. இந்த ஃபேஸ் பேக்கை ரெடி பண்ணுறதுக்காக இப்போ நான் கடையிலேருந்து என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா பசலக்கீரை. எஸ், இதை வந்து சாப்பிட்றதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பட் இப்போ ரீசெண்டாக தான் தெரியும் இதை வந்து நம்ம ஃபேஸ் பேக்குக்காக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஃபேஸ் பேக்கை இப்போ நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இப்போ பசலக்கீரையை நான் எடுத்து இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இதோட இலைகளை மட்டும் நான் தனியாக எடுத்துக்கிறேன். இதோட ஸ்டெம், காம்பு அதெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல. இலையை மட்டும் எடுத்துட்டு க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு கைப்பிடி அளவு எடுத்துகிட்டு மிக்சர் ஜாரில் போட்டு அதை நல்லா கிரைண்ட் பண்ணிக்கிறேன். தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. என்னடா பசலக்கீரையில் ஃபேஸ் பேக்கா, கேட்குறதுக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கே. இது வரைக்கும் பசலக்கீரையை நம்ம வந்து சாப்பிட்ருப்போம், நிறைய கிரேவிஸ் எல்லாம் பண்ணி வந்து செஞ்சு நம்மளோட வீட்டில் வந்து என்ஜாய் பண்ணியிருப்போம். பட் அதே விஷயத்தை நம்மளோட ஃபேஸ் வந்து பளிச்சுன்னு ஆக்கிறதுக்கும் நம்ம யூஸ் பண்ணலாமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக யூஸ் பண்ணலாம். ஏன்னா இதில் வந்து நிறைய விதமான மினரல்ஸ் இருக்கிறதுனால கண்டிப்பாக நம்மளோட ஸ்கின்னுக்கு வந்து இது ஹெல்ப் பண்ணும். இப்போ ஆல்மோஸ்ட் இந்த பசலக்கீரை வந்து ஓரளவுக்கு அரைப்பட்டுருச்சு. இன்னும் ஃபுல்லாக அரைப்படலைன்னா பரவாயில்ல, பிகாஸ் இன்னும் சில பொருட்கள்லாம் இது கூட நம்ம ஆட் பண்ண போகிறோம். இப்போ இந்த பாதி அரைப்பட்டிருக்கிற இந்த பசலக்கீரை விழுதோட நான் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சாண்டல்வுட் பவுடரை நான் சேர்த்துக்கிறேன். சாண்டல்வுட் பவுடரில் ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி ப்ராப்பர்ட்டிஸ், ஆன்டி மைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு எக்கச்சக்கமாக இருக்குது. அது நம்மளோட ஸ்கின் லைட்லிங்க்கு உதவும், நம்மளோட ஸ்கின் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக புதுசாக வச்சுக்கிறதுக்கு இந்த சாண்டல்வுட் பவுடர் ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் இது வந்து சன் டேனையும் சேர்த்து ரிமூவ் பண்ணிவிடும். அதனால தான் நிறைய ஃபேர்னஸ் க்ரீமில் கூட சந்தன பொடியை ஆட் பண்ணுறாங்க. கடைசியாக இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேனையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா தேனில் வந்து நிறைய விதமான ஆன்டி மைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, நம்மளோட ஸ்கின்ல இருக்கக்கூடிய மாய்ஸ்சரை தக்க வச்சுக்கக்கூடிய தன்மை இந்த தேனுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தேன் நம்மளோட ஸ்கின்ல இருக்கக்கூடிய டெட் ஸ்கின் செல்ஸை ரிமூவ் பண்ணிட்டு நம்மளோட ஸ்கின்னுக்கு ஒரு புது பிரைட்னஸை கொடுக்கும். ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா மறுபடியும் இந்த மிக்சரை நல்லா போட்டு கிரைண்ட் பண்ணிக்கோங்க. இதில் தேன் ஆட் பண்ணுறதுனால என்னோட புருவ முடியெல்லாம் வந்து வெள்ளையாயிடுமா இல்லைனா வந்து ஜென்ஸ்லாம் யூஸ் பண்ண முடியாதா அப்படின்னு கேட்கவே கேட்காதீங்க. பிகாஸ் தேன் வந்து கண்டிப்பாக நம்மளோட முடியை வந்து கிரேவாக ஆக்கவே ஆகாது. இதுக்காகவே நம்ம சேனலில் தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். சப்போஸ் அந்த வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதோட லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இந்த மிக்சரை நீங்கள் நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு உங்களோட ஃபேஸை போய் நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துடுங்க. க்ளீனான ஃபேஸில் உங்களோட ஃபேஸ் பேக்கை இப்போ நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஃபேஸ்க்கு மட்டும் இல்லாமல் இதை வந்து நீங்கள் கழுத்துக்கும் கான்சென்ட்ரேட் பண்ணலாம். பிகாஸ் நிறைய பேருக்கு வந்து ஃபேஸில் மட்டும் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணுறதுனால ஃபேஸ் மட்டும் ஒரு கலர், கழுத்து மட்டும் வேற ஒரு கலராக தெரியும். ஸோ அதெல்லாம் தவிர்க்கறதுக்காக ஃபேஸ்லையும் கழுத்துலையும் சேர்ந்து ஒரே டைமில் இந்த பேக்கை நம்ம அப்ளை பண்ண போகிறோம். அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 minutes இதை டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே விட்டுருங்க. ரிலாக்ஸாக ஒரு மியூசிக் கேளுங்க, ரெஸ்ட் எடுங்க. அதுக்கப்புறமா 20 minutes கழித்து சில் வாட்டரில் உங்களோட முகத்தை கழுவுங்க. ஸோ க்யூட்டீஸ், உங்களுக்கே தெரியும் இப்போ நான் யூஸ் பண்ணியிருக்கிற இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே ரொம்ப நேச்சுரல், 100% ஹெர்பல் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ கண்டிப்பாக சைட் எஃபெக்ட் வரதுக்கு வாய்ப்பே இல்லை. அண்ட் ரிசல்ட்டையும் சீக்கிரமாக எதிர்பார்க்காதீங்க. இதை வந்து நீங்கள் வாரத்துக்கு ஒரு முறை யூஸ் பண்ணால் போதும், பட் கண்டினியூஸாக யூஸ் பண்ணிட்டு வரப்போ இதோட ரிசல்ட் வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த ஃபேஸ் பேக்கை யூஸ் பண்ணி ரொம்ப பளிச்சு பளிச்சுன்னு பிரைட்டாக நீங்கள் ஆகிடுவீங்க சீக்கிரமாக அப்படின்னு நான் உங்களுக்கு விஷ் பண்ணுறேன். மீண்டும் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். நீங்கள் தமிழ் பியூட்டி டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் சேர்த்து கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா போய் இந்த பேக்கை ரெடி பண்ணுறீங்களா?